ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த நியூஸ் சொல்றதை பத்தி கிரிக்கானத எபிசோட் 23 இருக்கு. உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஒரு 2-3 நாட்களா உடம்பு சரியில்லை. ஆனா இந்த 2-3 நாளா உடம்பு சரியில்லாத கேப்ல எக்கச்சக்கமான ஐபிஎல் 2020 பற்றிய செய்திகளை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒன்னு, ஐபிஎல் யூஏல நடத்தலான்னு அனுமதி கொடுத்துட்டாங்க எங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி. ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நேரத்துல கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் யூஏக்கு சீக்கிரமா பிராக்டிஸ் பண்றதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ்கள் போறாங்களா, ரெய்னா தனிப்பட்ட வகையில போறாரா அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அடுத்ததாக அங்க 30-50% கிரௌடோட ஐபிஎல் நடத்துறதுக்கான ஒரு வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அடுத்ததாக கேள்விப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் இந்த வருஷ ஐபிஎல்ல ஆட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான செய்திகள் ஒரு 2-3 நாட்கள் நான் கேட்டதுக்கு அப்புறமாக இதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். இந்த எபிசோடில் இவைகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸோட விஷயங்களை நம்ம ஆரம்பிச்சிருவோமா. அதாவது நியூஸ் சொல்கிறது பற்றிக்கான அந்த எபிசோட் 21, 20, 23 நான் சொல்லியிருந்திருப்பேன். அதாவது இன்டர்நேஷ்னல் ஷெடியூல்ஸை சில பல அணிகள் வெளியிட்டுட்டாங்க. இப்போ இங்கிலாந்து டீம் பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்க செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஆரம்ப தேதியில் வரைக்கும் ஆட போகிறாங்க. அடுத்துங்க கரீபியன் ப்ரீமியர் லீக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆகஸ்ட்லேருந்து இந்த பக்கம் செப்டம்பர் ஒரு 10-9 நடத்த போகிறாங்க. அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் T20 சீரீஸ் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படின்னு 2-3 நாடுகள் கண்டிப்பாக ஐபிஎல் வரதுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் முதல்ல சில போட்டிகளில் வந்து ஆட முடியாத வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஐசோலேஷன் பீரியட்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் அப்படி இல்லைன்னா ஒரு 10 நாட்கள் மட்டும் தங்க வச்சுட்டாங்கன்னா ஒரு 2-3 போட்டிகள் மட்டும் அவங்களால ஆட முடியாத சூழ்நிலையில் வரும். மற்றபடி எல்லா பிளேயர்ஸுகளும் இதில் வந்து ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் அதே உடம்பு சரியில்லாத ஒரு 2-3 நாள் கேப்பில் சில பல அறிவிப்புகளை பார்த்து கண்டிப்பாக இந்த வருஷம் ஐபிஎலுக்கு பிரச்சனை இருக்குதா, இல்லைன்னா முன்ன சொன்ன மாதிரி வெறும் இந்தியன் பிளேயர்ஸுக்கு மட்டும் ஆடக்கூடிய இந்தியன் ப்ரீமியர் லீகா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்னன்னா இப்போ ஸ்ரீலங்கால லங்கன் ப்ரீமியர் லீக் ஆகஸ்ட் 28 70 இன்டர்நேஷனல் பிளேயர்ஸுகளோட 10 டாப் கிளாஸ் கோச்சஸ்களோட கொழும்பு, ஜஃப்னா, தம்பூலா, கண்டியில் நடக்கப்போது. மொத்தம் 23 கேம்ஸுகள். 23 கேம்ஸுகள்னா ஒரு நாளைக்கு 2-2 அப்படி பிரித்தாலுமே வந்து எப்படி பார்த்தாலும் இவங்க செப்டம்பர் 10-15 ஆடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்களெல்லாம் வரல அப்படின்னா யார் யாரு? கண்டிப்பாக இசுரு உடானா ஆர்சிபி வாங்கியிருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸோட லசித் மலிங்கா அவர் வரலன்னா அது ஒன்று இருக்குது. இந்த பக்கம் முத்தியா முரளிதரன் எஸ்ஆர்ஹெச்சோட கோச்சாக வேறு இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி சில பல பாதிப்புகள் ஸ்ரீலங்கன் ப்ரீமியர் லீக்லால இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு குண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இங்கிலாந்தில் 2020 லாஸ்ட் ஆகஸ்ட் 27 செப்டம்பர் 26 வரைக்கும் நடத்த போகிறாங்க. இதை கம்பல்சரியாக இங்கிலாந்து பிளேயர்கள் ஆடுவாங்கன்னு தெரியல. ஆனால் இதில் கண்டிப்பாக ராய், பிராட்ஷோ, மோர்கன், ஸ்டோக்ஸ் நிறைய இங்கிலாந்து பிளேயர்ஸ்களெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ இங்க ஆடுவாங்களா அங்க ஆடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கிற வேலையில கரீபியன் ப்ரீமியர் லீக்ல சில பல சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் ஆட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இங்க நாம் என்ன சொன்ன மாதிரி தான் கரீபியன் ப்ரீமியர் லீக் ஆகஸ்ட் 18 இந்த பக்கம் செப்டம்பர் 10 நடக்குதுன்னு நான் தெரிவிச்சிருந்தேன். ஸோ இப்போ செப்டம்பர் 10 முடியுதுன்னா ஐபிஎல் செப்டம்பர் 19 ஸோ அவங்க டிராவல் பண்ணி இங்க வரதுக்கு ஒருவேளை இங்க வருவாங்களா இல்ல நேரம் யூஏ போவாங்களா அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது வேற யோசிக்கல பாருங்க, அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அங்க டைரக்டா யூஏ போனாலும் கண்டிப்பா வந்து அவங்க 10 நாளாச்சும் ஐசோலேஷன் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க நிறைய போட்டிகளை வந்து இங்க ஆட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் மட்டும் கிடையாது, கரீபியன் ப்ரீமியர் லீக்ல ஆட இருக்கக்கூடிய அனைத்து பிளேயர்களுமே. இப்போ ஒருவேளை கரீபியன் ப்ரீமியர் லீக்ல ஆட இருக்கக்கூடிய பிளேயர்கள் எல்லாருமே இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த வேலையிலயோ இல்லைனா நாளைக்கு 2-3 அவங்க கரீபியன் தீவுல கண்டிப்பா இருக்கணும், ஐசோலேஷன்ல அவங்க இருந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களால ஆட முடியும். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க முடியும். இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்கள் ஐபிஎல்க்கு ஆடுவாங்களா மாட்டாங்களா சீக்கிரம் சொல்லுங்க இருக்கானா நீங்க கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று நீங்கள் கரீபியன் ப்ரீமியர் லீக்ல ஆடுறீங்களா இல்லைனா வந்து ஐபிஎல் ஆடுறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவங்களும் ஆனால் அவங்களுக்கும் இன்ஜுரி ஆகும், பிரச்சனை ஆகும்னு இருக்குது. ஸோ அதனால அவங்க சூஸ் பண்ணது எனக்கு என்னமோ ஐபிஎல் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி இது வந்து உண்மையாக இருக்குமான தெரியல. பட் ஆனால் என்னோட ஒரு கூட்டின்படி கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா இங்கே சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்கள்ட்ட பேசும்பொழுதோ இல்லை சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்கள் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கிட்ட பேசும்பொழுதோ ஸோ இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் போயிருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிளேயர்களோட ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியம், பிளேயர்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், இப்போ அவங்க கரீபியன் ப்ரீமியர் லீக்ல ஆடும்பொழுது அவங்களுக்கு எந்தளவுக்கு ரெவன்யூ வரும்னு தெரியல. பட் ஆனால் ஐபிஎல் ஆடும்பொழுது எக்கச்சக்கமான ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ரொம்ப நாள் அவங்க கிரிக்கெட் ஆடவும் இல்லை, அதுக்கப்புறமா எப்போ கிரிக்கெட் ஆடுவோம்னு அவங்களுக்கும் தெரியல அப்படிங்கிறதுனால. ஆமாம், இப்போ ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் தொடரையுமே வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் வந்து போஸ்ட்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு கண்டிப்பாக ஐபிஎல் ஆடி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கரீபியன் ப்ரீமியர் லீக் ஐபிஎல்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அவங்க ஐபிஎல் தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க வந்து சேருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட உள் மனசு சொல்லுது, கண்டிப்பாக பயப்பட வேணாம், நம்பிக்கை மட்டும் வைங்க, அதை தான் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். ஸோ நெகட்டிவான விஷயங்கள் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க.
இதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அடுத்ததாக இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட பேர்களுக்கு வந்து யூஏக்கு ஏர்லியாகவே போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரித்து போய் சிலரை விட்டுருந்துருப்பேன். இப்போ ஆகஸ்ட் 8th 9th சென்னைக்கு வராங்கன்னு அந்த ஒரு செய்தி கேள்விப்பட்ட அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ எல்லா பிளேயர்ஸுகளையும் நீங்கள் சென்னைக்கு வர வச்சு அவங்க அங்கேருந்து யூஏக்கு அனுப்புறது பெரிய தலைவலி, பெரிய ஒரு பிரச்சனை. இந்த ஒரு விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் கிடையாது, இப்போ இந்தியன் பிரீமியர் லீக்ல ஆடக்கூடிய எல்லா பிளேயர்ஸுகளும் டைரக்டாக யூஏ வருவாங்களா, அதெல்லாம் இந்தியா வந்துட்டு இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஏக்கு போவாங்களா, இப்படி நிறைய விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. இன்னொன்று, அவங்க யூஏ வரதுக்கு முன்னாடியோ இல்லை இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடியோ அவங்களோட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வந்து தெரியப்படுத்தணும். இந்த விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது, இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயர்ஸ்லாம் வந்து அங்கே போகிறாங்கன்னு வைங்களேன், நல்ல செலவாகும், வழக்கமாக கூடிய செலவை விட கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தினம் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கில் கண்டிப்பாக சமர்ப்பிச்சே ஆகணும். இந்த பிளேயர்ஸ் போகிறாங்க, இத்தனை பிளேயர்ஸ்கள் வரப்போகிறாங்க, இத்தனை பிளேயர்ஸ் நாங்கள் வந்து கூட்டு போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சமர்ப்பிச்சே ஆகணும். அப்படிங்கிற இந்த வேலையில் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்கள் ஆடுவாங்களா மாட்டாங்களான்னு இழுபறியில் இருக்குது இல்லை, அது கண்டிப்பாக இன்றைய தினத்தில் வந்து வெளியே வந்துடும், நீங்கள் கவலையே படாதீங்க. இன்னொரு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் இருக்கக்கூடிய பெரிய ஒரு தலைவலி என்னன்னா, வழக்கமாக அது அவங்களுக்கு இருக்கிற தலைவலியான எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது இந்த நெட்ஸ் பவுலர்ஸ்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக இப்போ இந்தியாவில் ஐபிஎல் நடக்குதுன்னு வைங்களேன், இப்போ நெட்ஸ் பவுலர்ஸ்களை வந்து இப்போ வாப்பா ஸ்டேட் பவுலர் இருக்கக்கூடிய பேர்ஸில் யாராச்சும் வந்து நீ பவுலிங் போட்டுப்பா கற்றுக்கப்பா, ஏன்னா அங்கே வந்து ஒரு ஹர்பஜன் நிற்கும் பொழுதோ அப்படி இல்லைனா வந்து தோனிக்கு பவுலிங் பண்ணும் பொழுதோ ஏதாச்சும் இவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியல, ஃப்ளெமிங் நிற்கும் பொழுதோ அவங்களால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அந்த பக்கம் பாண்டிங் அவர்கள் நிற்பார், இந்த பக்கம் ரிஷப் பண்டிகை போடும்போது கற்றுக்க முடியும், அந்த பக்கம் ரோஹித் சர்மா இருப்பார், மலிங்கா இருப்பார், இவங்களுக்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்க முடியும். இல்லைனா ரெண்டு நாள் நீ பண்ணு, அடுத்து முன்னாள் நீ பண்ணு, ஃபர்ஸ்ட் ஆஃப் நீ பண்ணு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக பெருவாரியான நெட் பவுலர்ஸ்களை வந்து அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ யூஏக்கு போகணும் அப்படின்னா ஐ ஜாலியாக போவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், கண்டிப்பாக அப்படி நடக்கவே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு 10-9 டொமஸ்டிக் பேர்ஸ்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற வேலையில் இப்போ யூஏக்கு இவங்க கூப்பிட்டு போனால் அதிகமாக செலவாகும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த நெட் பவுலர்ஸ்களை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தங்குற செலவு இருக்குது, போகிற வர செலவு இருக்குது, அண்ட் அவங்களோட ஹெல்த்தை பாதுகாக்கணும், அதுக்கும் தனியாக செலவு பண்ணணும். ஸோ இப்படி நான் எக்கச்சக்கமான செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத ஸோ கம்மி பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆளை கூப்பிட்டு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சாய் கிஷோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஸில் பவுலிங் போட்டு தன்னோட திறமையை காமிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆக்ஷனில் உள்ளே வந்தார். ஸோ இப்படிப்பட்ட சாய் கிஷோர்களை என்னமோ இழப்போமோ அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கிற ஒரு தாட். அது கண்டிப்பாக ஃப்ரான்சைஸ்களுக்கு பெரிய செலவு அப்படிங்கிறத தாண்டி இப்படிப்பட்ட டேலண்ட்ஸுகளுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக நான் பார்க்குறேன். அடுத்ததாக இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் போய் அங்கே தங்குறாங்கல்ல, அது பெரிய ஒரு செலவாக இருக்கும். ஏர்லியாக போய் தங்குறாங்களே, அது வழக்கமாக இருக்கக்கூடிய இந்திய ரூபாய் மதிப்பை விட அங்கே யூஏல கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அது கொஞ்சம் அதிகமான ஒரு செலவையும் கொடுக்கும். ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக அதிக காசுகள் செலவழிக்கிற ஒரு ஐபிஎல் இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக மெடிக்கல் டீம் இருப்பாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் இருப்பாங்க, ஆனால் இந்த தடவை கூடுதலான மருத்துவ வசதிகளும் அண்ட் மெடிசனையும் கொண்டு போகணும், அது ஒன்று இருக்குது. அடுத்து ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பொதுவாக தங்கும்பொழுது இந்தியாவில் வந்து ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் கூட டை அப் பண்ணிக்கிட்டு ஸோ இவங்க தான் இன்னும் ஹோட்டல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காசுகளை டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ யூஏஇல என்ன ஆக போகுது ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோ செலவுகள் இருக்குது. அதற்கு முன்பாக ஐசோலேஷனில் தங்க வைக்கிற பொழுது அவங்கள ப்ராக்டிஸின் பொழுது ஆகக்கூடிய செலவுகள், இந்த வருஷம் ஐபிஎல் அதாவது 8 ரூபாய் ஆகுது அப்படின்னா இந்தியாவில் அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 14-15 ரூபாய் ஆகுமா. யூஏஇல இருக்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் சரியாக தெரியும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரான்சைஸுகளுக்கு பெரிய ஒரு தலைவலிலாம் காத்துக்கிட்டு இருக்குது, இதனால் எவ்வளோ பாதிப்புகள்லாம் வருதுன்னு அப்படின்னு தெரியல. இது ஒரு புறம் இருக்கும்போது கண்டிப்பாக இது பிசிசிஐக்கும் யூஏஇ கவர்மெண்ட்டுக்கும் நல்ல லாபம், அதோட பிசிசிஐக்கு செம்ம ஒரு லாபத்தையும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது தெளிவாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிரவுண்டுக்கு 30% இல்லை 50% க்ரௌடு வந்தாலுமே அது கிரவுண்டுகளுக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க டேக்ஸ் கட்டுறாங்களே ஸோ அதுவுமே போய் சேரும். ஆனால் இங்கே வந்து டிவியில் காட்டுவாங்களே ஸ்பான்சர்ஸ்களோட போர்டு, அதுக்கப்புறமா இடையில வர ஆடு, ஆல்ரெடி வந்து இவங்க ஆடுகளை வாங்கி விற்றுருந்தாலும் ஸோ அதெல்லாம் விடுங்க, புதுசாக கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க ஸோ எங்களோட ஆடை போடுங்க, எங்களை ப்ரொமோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அதிகமாக காசை வசூலிப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து கண்டிப்பாக இப்போ டிவிலையும் அப்படி இல்லைனா ஓடிடிலையும் தான் வருது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த தடவை பிசிசிஐக்கு ஐபிஎல் ஓரளவு நல்ல லாபத்தையும் பெற்றுக் கொடுக்கணும். ஏன்னா ஹாஸ்டலில் தான் நாங்கள் ப்ளே பண்ணுறோம், ஹாஸ்டலில் இத்தனை பேர் பார்ப்பாங்க, ஹாஸ்டலில் இத்தனை பேர் பார்க்குறதுனால இந்த ஆடுக்கு இப்போது இவ்வளோ காசு, இந்த ஓவரில் இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக லாபத்தையும் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் பார்க்கலாம், இது ஒரு புறம் இருக்கும்போது இப்போ இந்தியாவுக்கு எப்படி இங்கே ஐபிஎல் கண்டிப்பாக தேவையோ அதே போல் ஒவ்வொரு போர்டுகளுக்கும் வந்து அவங்க ஊரில் அவங்களோட ப்ரீமியர் லீக் தேவை. ஏன்னா இப்போது வெஸ்ட் இண்டீஸில் நான் கிரிக்கெட் ரெசியூம் பண்ணணும், என்ன பண்ணுறது, நான் T20 கிரிக்கெட் ஆரம்பிக்கணும், ஆரம்பித்தேன் கரீபியன் ப்ரீமியர் லீக் ஆரம்பித்தேன் எங்கள் ஊரே கொண்டாடும் ஸோ கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மக்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஒன்று. இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா 3T கிரிக்கெட் வந்து ஆரம்பித்து அவங்க ஓரளவு கிரிக்கெட் வந்து ரெசியூம் பண்ணிட்டாங்க, உமன்ஸ் டீமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்கிலாந்து டீம் டெஸ்ட்லாம் ஆடிட்டாங்க, இப்போ அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்ட் ஆடிட்டு இருக்காங்க, ஓடிஏ சீரிஸ் அதுவும் வின் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் உமன்ஸ் பிக் பேஷ் ப்ரீமியர் லீக் பற்றியும் பிக் பேஷ் ப்ரீமியர் லீக் பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி, இங்கிலாண்டில் வந்து கவுண்டி போட்டிகளும் நடந்துகிட்டு இருக்காதையும் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்க கிரிக்கெட் எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ லங்கன் ப்ரீமியர் லீக்கும் அதனால தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் பிளாஸ்டும் அதனால தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதுனால அவங்க கிரிக்கெட்டே அவங்க ஆரம்பித்து அவங்க வேறு லெவலில் நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு
ஓரளவுக்கு இந்தியாவில் ஆரம்பிக்கிறது ஒரு வழி, ஆனால் இப்போதைக்கு அந்த வழி மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறனால இன்னொரு ஆப்ஷன் என்ன, யூஏல ஸோ யூஏல நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. ஸோ இப்போது நம்மளோட கிரிக்கெட் போர்டுகள் அனுமதிக்கலை அப்படின்னா வந்து நம்ம எதுவுமே குறைய சொல்ல முடியாது. ஓகேவா, இந்த வீடியோ இதில் முடிவடையுது. அண்ட் சசக்ஸ் அந்த மிடில் சக்ஸ் போட்டியில் வந்து க்ரௌடை மேட்சுக்குள்ளே அலோவ் பண்ணி அவங்க ஆரம்பித்து அதை அவங்க ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாங்க. இப்போது யூஏலையும் க்ரௌடோட மேட்ச் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் பார்க்கலாம். நான் மறக்காமல் உங்களுக்கு சில பல கேள்விகளாக மனசில் வந்துருக்கேன், அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்கணும்னு நான் நம்புகிறேன். இன்னொன்றுங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்னா சும்மா தனியாக போக மாட்டாங்க, கூட குழந்தைகளோட ஒய்ஃபுகளோடலாம் போவாங்க, அப்படிங்கிறனால க்ரௌடோடலாம் போவாங்க. இப்போதைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கில் வந்து எத்தனை பேருத்துகள் போகிறாங்க, யார் யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நோ ஃபேமிலிஸ் நாட் அலோடு, சில்ட்ரன்ஸ் நாட் அலோடு, நோன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த தடவை குழந்தைகளையும் சரி மனைவிகளையும் சரி பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கில் வந்து தெரிய வரும். ஸோ எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குதுங்க. கண்டிப்பாங்க, லண்டன் பிரீமியர் லீக் இருக்குது, 2020 பிளாஸ்ட் இருக்குது, கரீபியன் பிரீமியர் லீக் இருக்குது, இன்டர்நேஷனல் ஷெடியூல் இருக்குது. ஐபிஎல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, ஐபிஎல் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அவங்க யோசிச்சிருந்துருப்பாங்க, பிசி, ஐயோ எதுக்குடா ஐபிஎல் அந்த வருஷம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு, ஆனால் நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோ தோட முடிவடையுது, உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இன்றைய மீட்டிங் முடிஞ்சதுன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறேன் நிறைய விஷயங்கள். ஓகேவா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள்ல.